நிம்மதி எனக்கூடிய நிலை அதிகரித்து நிற்க வேண்டும் என்றால் நிம்மதியிலேயே இருக்க வேண்டும். நிம்மதின்றது என்ன? ஆழ்ந்த அமைதி தான் நிம்மதி. ஆழ்ந்த அமைதிக்கு எப்படி போகுது? மனதின் வேகம் குறைய வேண்டும். மனதின் வேகம் எப்போது குறையும்? பயிற்சி பண்ணா குறையும். அப்படி இல்லைன்னா எப்படி? மனதை கவனிக்க ஆரம்பித்தாலும் குறையும். சோ ஆக மொத்தம் எப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கு கரெக்ட் தான். மைண்டு அது ரூல் பண்ணுது. ஒரு கட்டத்துல நீங்க மைண்டை ரூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதற்கு பல வழிகள் உள்ளது. அதற்கு ஒரு வழியே பரம்பொருள் யோகம் எனும் வழி. சரி, இவ்வளவு தூரம் பேசணும். இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சில டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கறோம். எப்ப பார்த்தாலும் நம்ம சோகமாவே இருக்கிறோமே, ஏன் யோசிங்க? ஒரு மனுஷன் ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கான்? அவனுக்கு அதே பழகி போச்சு. உண்மையாவே நல்லது அவனுக்கு நடந்தா கூட அதை ஏத்துக்கூடிய தன்மையில இப்பாம இல்ல. அவன் மைண்ட் எப்படின்னா இந்த நல்லது வரும், இதுக்கப்புறம் நிறைய கெட்டதுதான் வரப்போது, இவனே பிக்ஸ் ஆகிக்கிறான். அப்ப என்ன, இவனே பிக்ஸ் ஆயிட்டான்றப்ப மைண்ட் ரீதியா கெட்டதான் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி பிரபஞ்சத்துக்கு தந்தியும் அமிச்சிட்டான். தந்தி அமிச்சா அப்புறம் பிரபஞ்சம் அதைத்தான் கொடுக்கும். முக்காசி பேர் இது பெருமையா வேற பேசிக்கணும். என்ன நினைச்சனோ அதான் நடக்குது. என்ன நினைச்சீங்க? 100 கோடி ரூபா வரும்னு நினைச்சேன். இல்லைங்க, இது விளங்காது உருப்படாதுன்னு நினைச்சேன். ஏன்டா விளங்காது உருப்படாதுன்னு நினைக்கிற நேரத்துக்கு இது நல்லா நடக்கும்னு நினைச்சா நல்லா நடக்க போகுது. இதுக்கு பெருமை வேற, இது நடக்காது வைக்காது அப்படின்றதுக்கு. வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் குருமார்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு. நம்மளை வழிநடத்தக்கூடிய சக்தி என்பது அவர்களிடம் உண்டு. நம்மளை உயர்ந்த கட்டத்தை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த திறமையும் அவர்களுக்கு உண்டு. ஆனா அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளை நம்பி இருக்கிறானா, கடைசி வரைக்கும் நம்பி இருக்கிறானா, இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு குருமார்களும் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க அவரை கண்டுக்காம போயிட்டீங்க, இவர் தனியா உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதுக்காக ஒரு சுயநலவாதி அப்படி கிடையாது. நிறைய கர்ம வினைகளை தனியா சேர்த்துப்பீங்க, தனித்தனியா சேர்த்துப்பீங்க. எந்த ரூட்ல எப்படி திரும்புறதுன்னு தெரியாம எல்லா ரூட்டு வழியாவும் போய் எல்லா பிரச்சனைகளையும் சிக்கிப்பீங்க. அதான் மேட்டர். அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் யோசிங்க? என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? வேற வழியே இல்ல, சரண்டர் மட்டும்தான். அவ்வளவுதான் மேட்டர். கரெக்டா சொல்லிட்டாப்ல யாரு? சூரியன் சங்கர். வெரி குட். சரண்டர் ஒண்ணுதான், சரண்டர் ஆகி அவரு கூடையே இருந்து என்ன வழி நடத்துக்கன்னு சொல்லி பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவரோட வேலையில போய் டிஸ்க் பண்ண கூடாது. ஒன்ஸ் பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கன்னா விட்டுறணும். அவங்க பாட்டுக்கு அதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க. அதுல சந்தேகப்படக்கூடாது. அது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமாலாம் பார்க்க கூடாது. பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கன்னா, வைராகியத்தோட இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லதா நடக்கும். பொறுப்பை ஒப்படைச்சிட்டு சந்தேகத்தோட இருந்தீங்கன்னா உள்ளதும் போச்சுட்டா நொல்லக்கண்ணான்னு உட்கார வேண்டியதுதான். இருக்கிறதையும் புடிங்கிட்டு தான் விடுவாங்க. ஏன்? இவனுக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை, பல பேர் இவனால் பாதிக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஏன்? பக்குவம் மற்றவனுக்கு அளவுக்கு அதிகமாக போனால் அவனால் பல பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று கொடுத்ததை அவங்களே வாங்கிப்பாங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே கடந்து போறதுக்கு என்ன வழி இருக்கு, என்ன ஆப்ஷன் இருக்கு? குரு பக்தி ஒன்றே, குரு விசுவாசம் ஒன்றே, சரணாகதி ஒன்றே. பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு ஒரே வழி குரு விசுவாசத்தோடு இருப்பது, குருவை நினைத்திருப்பது, குருவை உருகி வணங்குவது, குருவிடமே இருப்பது. குருவாகவே நமது சிந்தனை செயல் குருவாகவே இருக்க வேண்டும். ஆனா அந்த திமுரு வந்துடக்கூடாது. குரு எப்படி செயல்படுவார், குரு எப்படி திங்க் பண்ணுவார், குரு எப்படி பேசுவார், குரு எதை விரும்புவார், அந்த தன்மையில குரு 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 குருன்னு நீங்க நினைக்கும் போது மட்டும்தான் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்க அதாவே மாறிவீங்க. அது வரைக்கும் அந்த கட்டத்தை நீ அடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கட்டத்தை அடையிறதுக்கு தான் இத்தனை வேலையும். அப்படி இருக்கிறப்ப நீங்க சோகமா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? நீ அப்படியே பழகிட்டீங்க. இது கேட்டாலும் சோகமா தான் இருக்கணும்.
எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க, நானும் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நீங்களே பழகிட்டீங்க. ஆனா அந்த மைண்டுக்கு 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கிற வைக்கக்கூடிய விதையெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரியாதனால அப்பப்போ உங்களுக்கு வேணுங்கிற பிஸ்கெட்டை மட்டும் போட்டுட்டு இது என்ன பண்ணுது, உங்களை அலைய வைக்கிது, கஷ்டத்தை கொடுக்குது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அது பல வேலைகள் பண்ணும், பல உயர்ந்த விஷயங்கள் பண்ணும், ஆனா அதையெல்லாம் பண்ணாம நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அது பண்றது பூரம் சின்ன சின்ன வேலையவே பெரிய வேலை மாதிரி பண்ணி நம்மளை ஏமாத்தி நம்மள ட்ராப்ல சிக்க வச்சிருது. இதுதான் நடக்குது. இந்த தன்மையில் எப்போது ஒரு மனிதன் இருக்கிறானோ அந்த தன்மைக்கு மதிப்பு வந்து சக்தி வந்து அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் பரபிரம்மமாகிய அந்த பரம்பொருள் கொடுத்து விடும். அப்ப புத்தகமே நான் படிக்கக்கூடாதா? புத்தகம் படிங்க நான் வேணான்னு சொல்லல, ஆனா புத்தகத்தை எப்படி படிக்கணும்? தேவைக்கு படிங்க, அடிப்படைக்கு படிங்க. அடிப்படை முடிந்தவுடன் புத்தகத்தில் தேடுவதை விட்டு விட்டு மத்தகத்தில் தேட வேண்டும், அவ்வளவுதான். ஏன் புத்தகத்தில் இல்லாத பல விஷயம் உள்ளதா இருக்கு? புத்தகத்தை எழுதுனா பல பேர் இங்க இருந்து எடுத்துதான் எழுதியிருக்காங்க, புக்ல இருந்து எடுத்து எழுதல. இன்னொரு புக்ல இருந்து எப்படி இன்னொரு புக் எழுத முடியும்? காப்பிரைட் வராது. சோ நீங்க புத்தகம் எழுதியவர்கள் அதை படிக்கிறவங்களா இருக்க போறீங்களா, இல்ல நீங்க புத்தகம் எழுத போறீங்களா? தான் கேள்வி. இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஏன் பயன்படுத்த மாட்டீங்க? அனைத்தும் கபடம் நாடகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வாழ்க்கையில இன்னும் நல்ல மனநிலையில நான் வாழ்வேன் இருக்கிறது இருக்கு தெரியுமா? மிக உயர்ந்த பயிற்சி அது, மிக உயர்ந்த பயிற்சி. ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் தர்மத்தை விட்டு கொடுக்கவே கூடாது, நியாயத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்? அதெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய சோதனைகள் தான். நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவுட், கிளீன் போல்டு. நிக்கணும், அதாவது அதுக்காக சஸ்டெயின் பண்ணி நிக்கணும். நின்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டம் போக முடியுமே தவிர, நீ சஸ்டெயின் பண்ணி நிக்கலன்னா அடுத்த கட்டம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நானே சொல்றேன், சரி, ஒரு நெஞ்சு ஒரு படபடப்பா பதட்டமாவே எப்பயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போம், இதுக்கு என்ன ரெமடி? ஒன்னும் பண்ண வேணாம், கண்ணை மூடி அந்த மைண்டு படபடப்பா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கவனத்தை மட்டும் வைங்க. அந்த படபடப்பவே கவனிங்க, அந்த படபடப்பு அப்படியே தன்மைக்குள்ள வந்துடும். அப்போ உங்க வாய்ஸ் ஸ்லோவாகும், எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். எல்லாமே மூச்சு காட்டுதான். அந்த மூச்சு காற்ற எப்படி நேக்கா மேல ஏத்தி இறக்கி எப்படி எனர்ஜெட்டிக்கா கண்ட்ரோல் பண்றேன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஞானம். எல்லாமே மூச்சு காற்றுதான். மூச்சு காற்றினால் மட்டுமே மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடிகிறது. அதனாலதான் சகலமும் ஜீவசக்தியாகிய வாயுவே என்று யார் சொல்றாங்க? சிவானந்த பரமஹம்சர் சொல்றார், சகலமும் ஜீவசக்தியாகிய வாயுவே அப்படின்ற.